காஃபி குடிக்க போலாமா? என்ன கமிஷனா? சச்சே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி ஓகே பாய். மொபைல பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அந்த மொபைல் என்ன இருக்கு? பிரியா என்னது இது? ஒரு மாதிரி மோடோட்டா இருந்த அண்ணிய சிரிக்க வச்ச போனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல, அதனாலதான். மொபைல பார்த்து சிரிக்கிறதுக்கு நான் என்ன லூசா? போனு கொடு. வேணுமா? கொடுக்க மாட்டேங்க. ஏய் பிரியா, ஏய் பிரியா நில்ல. என்னங்க பிரியா? நில்ல பிரியா. ஏய் பிரியா, ஏய் பிரியா போறீங்க? என்ன பிரியா? நில்ல பிரியா போறீங்க? பிரியா நில்ல, போனு கொடுன்ற. போனு கொடு. ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஸ்வேதா. ஏன் திடீர்னு இவங்க இப்படி பேசுறாங்க? நம்ம என்ன பண்ணோம்? ஏன் ஆண்டி? என்னம்மா வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்களா? என்னது யஸ்வேதா, நடக்கலாம் இல்ல ஓடுறதுனா கூட மெதுவா பொறுமையா பண்ணலாம். அதுக்காக இப்படி தாட்டு போட்டு நான் நடந்துப்ப? இத மட்டும் சந்துரு பார்த்தா அவ்வளவுதான், உன்னை ஒரு வழி பண்ணிருப்பான். அதனால என்ன, அண்ணன் வந்தோடனே நான் சொல்லிடுவேன்ல. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிராத, சொல்லிராத, சொல்லிராத ப்ளீஸ். இத பாரு ஸ்வேதா, சந்துரு கோச்சிப்பான் இல்ல அண்ணி இதுக்கு திட்டுவாங்க, மாமா கோச்சிப்பாங்க. இதுக்காகலாம் நீ மாறக்கூடாது. உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி தூங்குறது சாப்பிட்றது நடந்துக்கிறது இது எல்லாமே உனக்காகன்னு நினைச்சுக்காத. அப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டே, நிதானமா இருக்கணும். புரிஞ்சுதா? சாரி அத்தை, நான் மறந்துட்டேன். அப்படிலாம் இருக்க கூடாதுமா, ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஷியோர் அங்கிள். இங்க பாருமா, நாங்க எல்லாரும் உன்னை திட்டுறோம்னு மட்டும் நினைச்சுக்காத. உண்மையிலையும் இந்த வீட்டோட வாரிசு மேலேயும் உள்ள அக்கறையினாலதான் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, நீங்க பெரியவங்க, உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலயும் என் மேல வச்சிருக்கிற கேரிங்ல தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்பண்ணே, சேத்தாவோட ஆஸ்பத்திரி விஷயம் எல்லாம் சந்திரு ஃபாலோ பண்றாங்கல்ல, இல்ல நம்ம வீட்டுல யாராவது ஃபாலோ பண்றாங்களா? சந்திரு இல்லனா என் அம்மா கூட்டிட்டு போவாங்க. ஓ இல்லங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். அதான் என் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கல்ல, யூஎஸ் போயிட்டு அவ திரும்பி வந்துட்டான். அவகிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு தடவை ஸ்வேதா அவ கூட்டிட்டு போறேன். நல்ல கைராசியானவ, அவகிட்ட நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆமா பண்ணி, இனிமே சம்பந்த தொந்தரவு பண்ண வேணாம், நீயே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துரு. சரி நாளைக்கே கூட்டிட்டு போயிடுறேன். அத்தான் ரெடி, அவர் அழகை பார்த்து ரசிக்கிறீங்களோ? என்ன இப்படி பாக்குற?
ஆசைதான். ஒன்றும் இல்லை, இந்த கம்பீரம் மாறாம வேற ஒரு கெட்டப்ல உங்களை யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, அதுலயும் அழகா தான் இருக்கீங்க. என்ன மண்டபத்துக்கு மார்வேஷத்துல வந்ததை கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன, சும்மா ஒரு கற்பனை தான். சரி, நான் இன்னைக்கு ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க ஒன்னு பண்றீங்களா, ஆஃபீஸ் போற வழியில நாங்க டிராப் பண்ணிடுங்களேன். முடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். போலாம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகணும். சரியா? சரி. என் புருஷன் தான் அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹலோ ராஜாராம். என்ன மாயா, பேக் டு பெவிலியனா? நீ ரொம்ப பெருமை அடிச்சுக்கிற. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கே திரும்ப போறியா? போ, நல்லா படிச்சு நல்ல பண்பையெல்லாம் கத்துக்கிட்டு நல்ல சிவிலைஸ்டு பர்சனா திரும்ப வா. ஓ, அப்படி ஒரு கனவு இருக்கா உனக்கு? Never. I'll never give up. திரும்பி போவேன் ராஜாராம், ஆனா பாடம் படிக்கிறதுக்காக இல்ல, ப்ரொஃபஸரா பாடம் எடுக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடி வேலுச்சாமிக்கு, உனக்கு, உன் அருமை பொண்டாட்டி பொன்னிக்கு நல்ல செம்மையா சீனா ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போவேன். மாயா மாயா, அவ்வளவுதான். நீ அதான் உன் கேரக்டர். கணபதி ஆயணம் வாசிப்பேன் சொல்லி கூட நீ திருந்தல இல்ல ராஜாராம். இந்த கணபதி ஆயணம்லாம் சொல்லி சும்மா பூச்சாண்டி காட்டாத, அதெல்லாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. மாயா, அந்த படம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன ட்ரெய்லரோட வந்திருக்க? தட்ஸ் ராஜாராம், கரெக்ட் பாயிண்ட்க்கு வந்துட்ட. ஒத்த வார்த்தையில உன்னை எப்படி வர்ணிக்கிறது? கெத்து ராஜாராம்னா கெத்து, கரெக்டா? ஓ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த கெத்து எதனால தெரியுமா? அழகான பொண்டாட்டி, அன்பான பிள்ளைங்க, இந்த காம்போல ஒரு பாசக்கார குடும்பம், பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல தானே நீ இப்படி திரியிற? ஆஃப்கோர்ஸ், ஆஃப்கோர்ஸ், குட் அனலைசேஷன். ஒருவேளை உனக்கு என்ன மாதிரி நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்தா நீ இப்படி போவாட்டா மாறி இருக்க மாட்டியோ என்னமோ. ஆஹா, என் குடும்ப கதையெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன் குடும்பம் நாசமா போகுதே, என்ன பண்ண போற ராஜாராம்? மாயா, மூத்த மக சூர்யா கல்யாணத்துல உன் குடும்ப பேஸ்மெண்ட்ல அப்படியே லேசா விரிசல் விழுந்து தலை குனிஞ்சியா? அதெல்லாம் அப்போ, இப்போ அவன் தன்னை யாரு நிரூபிச்சிட்டான், நல்லா தான் இருக்கான். சீமந்தத்துக்கு நீயும் சீர்சனத்தையோட போன இல்ல, என் தலை எப்பவோ நிமிந்துருச்சு. மறுபடியும் இப்ப அந்த தலை குனிய போது ராஜாராம். இந்த தடவை நிமிர சான்ஸே இல்ல, இந்த தடவை பேஸ்மெண்ட்ல விரிசல் இல்ல, மேசிவ் எர்த்குவேக் அட்டாக், பூம், பில்டிங் சும்மா தூள் தூள் ஆக போகுது. அடச்சே, இதுதான் உன் ட்ரெய்லரா? இல்ல, இது வெறும் டீசர் தான். உன் குடும்பம் மானம் கப்பல்லாம் இல்ல, பிஎஸ்எல்வி ராக்கெட்லயே போற ரேஞ்ச்ல. என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை என்ன பண்ணலாம் ராஜாராம்? மாயா, இந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் கேட்டு பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண பாப்போம். பயங்கர ஐடியா, ஃபியூச்சர்ல அதையும் பண்ணிடலாம். இப்போ என் கையில இருக்கிற உன் குடும்ப கௌரவ வீடியோவை என்ன பண்ணலாம்? இங்க பாரு, என் கை வர நம்ம நம்ம நமங்குது. சோஷியல் மீடியால அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முன்னாடி உன் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டுமா? இந்த உதாரு டக்கால்டி தான் மாயா. நீ இதெல்லாம் எடுத்துட்டா நீ வெறும் சீரோ. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா என் குடும்பத்து மேல நான் வச்சிருக்க கான்பிடன்ஸ் அப்படி, அது இம்மி அளவு கூட குறையாது. சோ
நீ என்ன நம்பல? ஆதாரத்தை கண்ணில் காட்டினா அப்ப நம்புவியா? லொகேஷன் ஷேர் பண்ற, நீ நேர்ல வா, ஃப்ரேம் பை ஃப்ரேமா உனக்கு பிளே பண்ணி காட்டுற. என்னங்க இந்தாங்க காஃப், என்னங்க காஃபி போட்டுட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். என்ன கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டாரு போல இருக்கு.